நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா கிருஷ்ணாய கோவிந்தாய புருஷர் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிட சரவணன் பேசுகிறேன் இப்போ மாந்தி நவாம்சத்திலே இதற்கான பலன்களை சொல்லுகிறோம் இப்போ நவாம்சத்திலே முதல் வீடான லக்கணம் லக்கணத்திலே மாந்தி இருந்தால் முகத்தில் வசீகரமும் அழகும் குறைவாக இருக்கும் எப்போதும் பாட்டத்துடன் காணப்படுவார் அதாவது லக்கணத்திலே மாந்தி இருந்தால் அவருக்கு ரத்தத்தில் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ரத்தத்திலே கொழுப்பு அதிகமாக இருக்கும் இல்லைன்னா இந்த சுகர் கொலஸ்ட்ரால் இந்த டயபெட்டிக்ஸ் வரைக்கும் போகும் இப்போ துலாம் லக்கணத்திலே மாந்தி இருந்தால் மாந்தி சனி உச்சமாகிற இடம் துலாம் அந்த துலாத்திலே மாந்தி உச்சமாக இருக்கும்போது என்னாகும்னா உங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஹையராக போகும் சுகரு ப்ரெஷரு ரத்த கொழுப்பு இந்த மாதிரி இதே மிருகசீரிடத்தில் இருந்தால் செவ்வாய் வீட்டிலே மாந்தி இருந்தால் இரத்த சோகை அப்படிங்கிற நோய் ஏற்படும் அதான் வாட்டத்துடன் காணப்படுவார் அப்படின்னா அந்த இரத்த சோகை அப்படிங்கிற இது இருக்கும் சிலருக்கு எப்போவுமே பெர்மனண்ட்டு மாத்திரை சாப்பிட வேண்டியது இப்போ இரண்டாம் வீடு மாந்தி இருந்தால் இரண்டாம் வீட்டிலே மாந்தி அப்படின்னு சொல்லும்போது பண விரயங்கள் உண்டு சரியான தூக்கம் இருக்காது அதாவது ஏமாறுவோம்னு தெரியும் ஆனால் ஏமாந்துருவோம் ஏமா இப்போ ஏமாத்துறான்னு தெரியும் உஷாராக இருப்போம் ஆனால் ஏமாற மாதிரி சூழ்நிலைகள் அமையக்கூடியது தான் மாந்தி இரண்டிலே இருப்பது அலைச்சல்கள் நிறைய இருக்கும் லாபம் உண்டு லாபத்தோட செலவு அதிகமாக உண்டு மூன்றாம் இடத்திலே மாந்தி சகோதரர்கள் நல்ல விதமாக இருப்பார் எடுத்த காரியங்களில் வெற்றி லாபம் இப்போ மூன்றாம் இடம் அப்படிங்கும்போது அது கை கால் இந்த கை காலில் அதில் ஏதாவது சின்ன ஊனமோ பிரச்சனைகளோ வர வேண்டியிருக்கும் இப்போ நான்காம் வீட்டிலே மாந்தி இங்கே சுப பலனை கொடுப்பார் நல்ல விதமான தொழில் உயர் பதவி பெயர் புகழ் எல்லாமே இருக்கும் இப்போ குரு வீட்டிலே மாந்தி இருந்தால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இப்போ ஒன்பதாம் வீடு அதாவது ஐந்தாம் வீடு மாந்தி ஐந்தாம் வீட்டிலே தாத்தா சொத்து இருக்கும் தாத்தா சொத்தை நம்ம அனுபவிக்க முடியாது நம்ம வெளியூரில் இருப்போம் ஐந்தாம் வீட்டிலே மாந்தி பூர்வீக சொத்து நிறைய இருக்கும் ஆனால் அதை அனுபவிக்க முடியாத தூரத்திலே நீங்கள் இருப்பீர்கள் இப்போ நம்ம சொத்து வந்து ஒரு உதாரணத்துக்கு திண்டிவனத்தில் இருக்குது ஆனால் நீங்கள் இருந்தால் ஏதாவது வாரமாவது வந்து பார்க்கலாம் மாதமாவது வந்து பார்க்கலாம் ஆனால் நீங்கள் இருக்கிறது மும்பையிலையோ டெல்லிலேயோ இல்லாட்டி வெளிநாட்டிலே இருக்கிற மாதிரி இருக்கும் அதை அனுபவிக்க முடியாது ஆனால் சொத்து இருக்கும் இந்த ஆறாம் வீடு இதிலே விபத்துக்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு அதாவது பெண்களாக இருந்தால் மாங்கல்ய பாக்கியம் குறைவும் அப்போ மாங்கல்ய பாக்கியம் குறைவாக இருக்கே சாமி இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கடைசியாக நான் சொல்கிறேன் மாங்கல்யம் அதாவது திருமணம் நடக்கிறது கஷ்டம் அப்படியே நடந்தாலும் அதில் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் ஏழாம் வீடு இதிலே கலஸ்தரஸ்தானம் இது மாந்தினுன்னா என்ன ஆகும் மாந்தி அப்படிங்கிறது மந்தன் திருமண தாமதங்களை கொடுக்கும் வியாபாரத்தையும் குறிக்கும் கூட்டாளி ஏமாத்திட்டு போயிடுவான் அதாவது இந்த மாந்தி இருக்கிறவர் கூட்டாளி உண்டு கூட்டாளி தான் தொழில் பண்ணுவார் ஆனால் நீங்கள் வீட்டிலே இருப்பீங்க கூட்டாளி என்ன பண்ணுவான் மொத்தமாக சுருட்டிட்டு போயிடுவான் சொத்தை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எட்டாம் வீட்டிலே மாந்தி தாய்மாமன் வகையில் பிரச்சனைகள் வரும் கடன் இருக்கும் எப்போவுமே உறவினர்களை சில புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகளால் பிரிய நேரிடும் அவங்க வந்து ஆனால் ஃபங்க்ஷனு அதுக்கெல்லாம் வந்துடுவாங்க மற்ற நேரம் அவங்க நம்மளை வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு குறைவு ஒரு தொலைபேசியில் கூட டச் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ ஒன்பதாம் வீடு இதில் புத்திர தோஷத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஒன்பதாம் வீடு மாந்தி இருக்கிறவர் மனைவிக்கு ஐந்து ஒம்பது சிறப்பாக இருக்கும் மனைவியை திருமணம் பண்ணால் புத்திரன் உண்டு இல்லைன்னா புத்திரி மட்டும் அதாவது பெண் குழந்தைகள் இருக்க வாய்ப்புகள் உள்ளது இந்த பத்தாம் வீட்டிலே மாந்தி பத்து அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் இதிலே மாந்தி இருக்கார் அப்படின்னா வா வெயிட்டாக போகக்கூடிய தொழில் அதாவது கனரக இரும்பு அந்த பொருள் வந்து மரம் வெயிட்டான பொருளாக இருக்கணும் தூக்க முடியாத பொருளாக இருந்தால் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் லேசான பொருளாக இருந்தால் வியாபாரம் மந்தமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சூழ்நிலை பதினொன்றாம் வீடு இது மூத்த சகோதரன் மூத்த சகோதரனால் லாபமே கிடையாது அவன் நமக்கு நஷ்டங்களை தரக்கூடியவன் துன்பங்களை தரக்கூடியவன் அவனால் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் இந்த பனிரெண்டாம் வீட்டிலே மாந்தி இதில் பணப்பழக்கம் மறைமுகமான பணவரவு வாக்கு நாணயம் உண்டு கண் பார்வையில் சில பிரச்சனை இருக்கும் அதாவது இவன் முட்டை கண்ணை முட்டை கண்ணை முட்டை அப்படிலாம் சொல்கிறாங்கள அந்த கண் வி விழிகள்லாம் பெருசாக ஒரு மார்க்கமாக இருக்கும் மற்றபடி அயன சயனம்லாம் சிறப்பு தான் குடும்ப அமைதிக்கு சரியாக கிடையாது மனைவியோடு தான் வாழ்வார் இதுக்கு பரிகாரம் உண்டா அப்படின்னு கேட்டோம்னா உண்டு மாந்திக்கு திரு ஆலங்காடு ஆலமரம் தலவிருச்சமாக இருக்கக்கூடிய திரு ஆலங்காடு சென்று அங்குள்ள சிவனை வணங்கி வந்தால் மாந்தி தோஷம் ஜாதகத்திலே மாந்தியால மந்த தடை அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கும் இல்லட்ட வள்ளி அரைச்சல் அப்படின்னு சொல்லி காங்கேயத்துக்கு ஒரு ஊருக்குண்டு வெள்ளைக்கோயில் காங்கேயம் அங்கேயே ஒரு பழமையான சிவன் ஆலயம் உண்டு அங்கு சென்று வந்தாலும் மாந்தியுடைய தாக்கங்கள் குறையும் இல்லைன்னா ஜீவ சமாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகவேந்தர் சாய்பாபா இவருடைய மூல ஆலயம் இப்போ ராகவேந்தர்னால் நம்ம வந்து மந்திராலயமே சென்று வரணும் சாய்பாபானா ஷிறுடியே போயிட்டு வரணும் இப்படி அன்னை அரவிந்தர் பாண்டிச்சேரியே போயிட்டு வரணும் இங்கே அவங்களுடைய பிராஞ்ச் இருக்குது அங்கே போய் நான் வந்து அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன் மூல ஆலயங்களுக்குத்தான் நீங்கள் செல்லணுமே தவிர துணை ஆலயங்களுக்கு செல்லலாம் மூல ஆலயங்களுக்கு போய் வந்தால் தான் அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகி உங்களுடைய தடைகளை மாந்தி விலக்குவார் என்பதில் எல்லவும் சந்தேகமில்லை இப்போ இப்போ மாந்தி பிரச்சனையை நம்ம தீர்க்க முடியுமா மனிதனால் கிரகங்களுடைய பிரச்சனையே கிரகங்களால் ஏற்படும் பிரச்சனையை தீர்க்க முடியாது அப்போ அந்த பிரச்சனையின் தீவிரத்தை உங்களுக்கு குறைக்கலாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை தீர்க்கிற மாதிரி பண்ணலாம் இது எனக்கு லக்கணத்துலேயே மாந்தி இருக்குது எனக்கு ஐந்திலே இருக்குது எனக்கு ஏழிலே இருக்குன்னா என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு சரியான சொல்யூஷன் சிறப்பான தீர்வு கொடுக்கப்படும் ஜாதகம் எழுதி கொடுக்குறோம் பாரம்பரிய முறையில் ஜாதகம் எழுதி தரப்படும் நன்றி வணக்கம்